எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோவை வந்து உங்களால் பார்க்க முடியும். மேலும் ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களோட சொந்த ஜாதகத்தை பற்றியோ வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்காரங்களுக்கு 2021 வருடம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களை வந்து நம்ம 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜனவரிலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும், மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எப்படி இருக்கும், அப்புறம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியாக பிரித்து பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களோட சொந்த ஜாதகத்தில் வந்து மற்ற கிரகங்களோட ஆதிக்கத்தை பொறுத்து இந்த பலன்கள் வந்து மாறுபடலாம். முக்கியமான பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, குரு, சனி இந்த வருட கிரகங்களோட பெயர்ச்சிகள் எல்லாமே வந்து 2020 வருஷத்துலேயே வந்து முடியுதுங்க. இந்த 2021 வந்து இதோட பலன்கள் தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2021 வருஷம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசி வந்து காலபுருஷனுக்கு 8வது வீடாக வருதுங்க. இது ஒரு நீர் தத்துவ ராசி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெண் ராசி. இந்த விருச்சிக ராசியில் வந்து விசாகம் 4 பாதமும் அனுஷம் 4 பாதங்களும் கேட்டை 4 நட்சத்திர பாதங்களையும் வந்து கொண்டுள்ளது. இப்போது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் ராசியிலே வந்து கேது பகவான் இருக்கார். ராசிக்கு 3வது வீட்டில் குருவும் சனியும் சஞ்சரிக்கிறாங்க. ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. இதனால் உங்களோட முயற்சிகள் வந்து இந்த காலகட்டத்தில் வெற்றியை கொடுக்க போதுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களோட இளைய சகோதர சகோதரிகள் வழியில் வந்து ஆதாயமான பலன்கள் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சரியாகும். இதனால் வரைக்கும் வந்து உங்களோட திறமையை வந்து நிரூபிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்குங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகள் வந்து தேடி வருங்க. உங்களோட திறமையை வெளிப்படுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அதை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுவீங்க. மேலும் மன தைரியம் வந்து அதிகரிக்குங்க. இதனால் வரைக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பயந்துட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் தைரியமாக வந்து எதிர்த்து போராடுவீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. அப்படி ஒரு தைரியம் வந்து மனசில் வந்து உங்களுக்கு இப்போ பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், நீட் எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம் இது மாதிரி போட்டித் தேர்வுகளை எழுதிட்டு அதுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒரு முடிவு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டித் தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வந்து தேடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேச்சையே தொழிலாக கொண்டு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக அமையுங்க. மேலும் குரு பகவானோட பார்வை ராசிக்கு 7வது வீட்டில் விழுதுங்க. 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்கார். ராகு வந்து குரு பார்க்குறது ரொம்ப விசேஷங்க. இதனால் வந்து இதுநாள் வரைக்கும் திருமணம் ஆகாத விருச்சிக ராசி ஆண் பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து நிச்சயிக்கப்படும். உங்களோட மன வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியிலே இருக்கிற கணவன் மனைவிக்கிடையே வந்து இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயம் கிடைக்கும். மேலும் நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் கூட சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறீங்க அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை வந்து கொடுக்குங்க. அதாவது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையுங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட வாழ்க்கை துணையின் மூலம் வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க. நீங்கள் தொட்ட காரியத்தில் வந்து வெற்றி வந்து பெற போகிறீங்க. உங்களோட நண்பர்கள் அது உறவினர்கள் மூலமாக வந்து நிறைய அனுகூலமான செய்திகள் வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்திலையோ அல்லது தனியார் துறையிலோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு நிச்சயம் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுநாள் வரைக்கும் வேலையில் இருந்த பணிச்சுமை வந்து இப்போ குறையுங்க. நீங்கள் இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. வேலை செய்கிற இடத்துல புதிய புதிய அணுகுமுறையால் வந்து நீங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து நல்ல ஒரு மதிப்பையும் பாராட்டையும் வந்து இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. ராசிக்கு 9வது வீட்டை குரு பார்க்கறதுனால நீங்கள்
நிறைய வந்து புனித யாத்திரைகளுக்கு போயிட்டு வருவீங்க. இதுவரைக்கும் போயிட்டு வராத கோயில்களுக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. அதன் மூலம் வந்து நிறைய வந்து புண்ணியத்தை வந்து சேர்த்து வச்சுப்பீங்க. எதை எந்த நேரத்தில் செய்யணும், எதை எந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு வகுத்து வாழ்க்கையை வந்து நடத்தி போவீங்க. விருச்சிக ராசியில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுருந்துருப்பீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் போயிட்டு அங்கே வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாங்க. வெளிநாடு போயிட்டு அங்கே படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு பகவான் 11வது வீட்டை பார்க்கறதுனால பல வழியில் வந்து பணம் வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் வந்து கடன் சுமை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ சரியாகுங்க. கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வந்து இப்போ வெளியே வருவீங்க. உங்களோட சகோதர சகோதரிகள் வழியில் வந்து நிறைய அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வந்து புதிய புதிய ஒப்பந்தங்கள் வந்து இப்போ கையெழுத்தாகும். மேலும் சனி பகவான் வந்து 12வது வீட்டை பார்க்கறதுனால நிறைய வந்து சுப விரயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. நிறைய சுப செலவுகள் வந்து ஏற்படுங்க. தூக்கம் அப்படின்றது நிறையவே இருக்குங்க. நல்ல ஒரு தாராளமான தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நல்லபடியாக தூங்குவீங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் குரு பகவான் வந்து அதிசார கதியில் வந்து 4வது வீட்டுக்கு போகிறாருங்க. அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது உடல்நல குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க. டாக்டரே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட வியாதிகள் கூட இப்போ வந்து உங்களுக்கு காணாமல் போயிடும். தொழிலில் வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்து ஏற்றத்தை வந்து கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். இப்போது மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மே மாதம் 23ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வந்து வக்ரகதியில் போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 16 முதல் குரு பகவானும் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி வராரு. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 2க்கும் 5க்கும் இடையவராக வராருங்க. சனி பகவான் 3க்கும் 4க்கும் இடையவராக வராங்க. இவங்க வந்து வக்ரகதியில் போகிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெடுபலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். வக்ரகதியில் போகக்கூடிய கிரகங்கள் வந்து தன்னோட நிலைமையை வந்து மாற்றி பலன்களை வந்து கொடுக்குங்க. அதாவது நல்ல கிரகங்கள் தீய பலன்களையும் தீய கிரகங்கள் நல்ல பலன்களையும் வந்து கொடுக்கும். அந்த வகையில் 4வது வீட்டில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிற இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் பண பற்றாக்குறை வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாங்க. நிறைய வந்து பண விரயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படலாங்க. தேவையற்ற வீண் செலவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் மேல் அதிகாரிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. அவங்கக்கிட்ட வந்து சுமூகமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து பணிச்சுமைகள் வந்து அதிகரிக்குங்க. அவங்க நிறைய வந்து வேலை வாங்குவாங்க. நிறைய நேரம் வந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. பணம் வந்து இப்போ வந்து குறைவாக கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து கிடைக்காம போகலாம். மேலும் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களோட உடல்நிலையும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சின்ன உடல்நல குறைபாடு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கூட நல்ல ஒரு டாக்டராக போயிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி குரு பகவான் வந்து வக்ரகதியில் பின்னோக்கி வந்து மீண்டும் மகரத்துக்குள்ளே வராருங்க. இவர் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 13ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அக்டோபர் 10ஆம் தேதி அவரும் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட பிள்ளைகள் மூலம் நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. அவங்க மூலமாக வந்து குடும்பத்தில் வந்து நிறைய மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. மேலும் இது நாள் வரைக்கும் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகாமல் இருந்த பிள்ளைகள் வந்து இப்போ நல்ல வேலைக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேயோ அல்லது ப்ரைவேட்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார பதவிகள் வந்து தேடி வரும். குடும்பத்தில் இதுவரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு விவாகரத்தானவங்களுக்கு இப்போ வந்து 2வது திருமணம் வந்து நடைபெறுங்க. மேலும் கோர்ட்டு கேஸு காவல்துறைன்னு சொல்லிட்டு அதில் சிக்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் அதிலிருந்து இப்போ வெளியே வர போகிறீங்க. வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையுங்க.
நவம்பர் 20, 2021 அன்னைக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி கும்பராசிக்குள்ளே போகிறாருங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு வந்து சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. உங்களோட மதிப்பும் மரியாதையும் வந்து இப்போ வந்து உயரப்போகுதுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் புகுந்த வீட்டில் வந்து உங்களோட அந்தஸ்து கௌரவம் வந்து எல்லாமே உயரப்போகுதுங்க. நீங்கள் சொல்கிறது தான் வந்து அவங்க எல்லோரும் கேட்டு நடக்க போகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தாயாரோட ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து விலகலாங்க. மற்றபடி பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் போன்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து குரு பகவான் கொடுப்பாருங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அவர் கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் வந்து பணியில் வந்து பணி நிரந்தரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் வந்து ஏற்படும். மேலும் டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஏற்படுங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வந்து துளசி மாலை சாத்தி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தீமைகள் குறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் 2021 வந்து இருக்குங்க. இதை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.